பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. இன்னைக்கு காலையில முதல் முதல் நான் தான் வந்தேன். இங்க மாத்திரம் என்னவா ஜமீன்தாருக்கு எதிரிலேயே நிக்கிறேன், தெரியலையா? என்ன பார்த்து கூட ஒரு பொண்ணு ஆசை வச்சிருக்குது, அந்த அள்ளிட்டு போற அழகான முகத்தை நம்ம பாக்காம இருக்க கூடாது அப்படின்னு இவ்வளவு பூவை அள்ளிட்டு வந்திருக்கிறேன். என்ன பார்த்தா எங்க வந்திருக்கேன்னு கேக்குறேன். அண்ணன் வர்ற நேரம் ஆச்சே, இப்படி திடீர்னு வந்திருக்கேன்னு கேட்ட வரவிடுவா? அதுக்கு ஒரு வழி செஞ்சுட்டு தானே வந்திருக்கேன். அவரை நான் என்ன செய்யறது? நிறைய வேலையை அவன் தரையில கட்டிட்டு வந்திருக்கேன், அவன் இப்ப வரமாட்டான். வரலாம் நினைக்கிறேன். நீயும் சில சமயத்துல புத்திசாலிதான். இப்பத்தானே இதை ஒத்துக்கிட்டா, இன்னும் போக போக போற, இன்னும் எவ்வளவு புரிஞ்சுக்க போற? உட்கார், உட்காருங்கிறேன். என்னங்கிற இதெல்லாம் எனக்கு வெக்கமா இருக்காதா? இருக்க வேண்டியதான். அதை விடு, என்கிட்ட அன்பு ஆசையா பேசு. போங்கிறேன், உனக்கு வேற வேலையே கிடையாது. இந்த பெண்களே எப்போதும் இப்படித்தான், மனசுக்கு பிடிச்ச மனுஷன் வரமாட்டானா? நீ ஏங்குறது, வந்த உடனே நான்ன்றது போன்றது. நான் இருக்குங்கிற உனக்காக ஏங்குற, நீ தான் எப்ப பார்த்தாலும் என் பின்னாடி ஈன் இழுச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க. ஈன் அடி கூடாத தப்பா? அதுக்கு இவ்வளவு கோவமா? என்ன பாரு, சரி நல்ல சரி. பல ஜோலிங்கிற
வயக்காட்டுல களை எடுத்தேன், வாய்க்கா தண்ணியை பிரிச்சு விட்டேன், காலக்கண்ணுகளை குளிப்பாட்டினேன். அம்மா உங்களுக்கு காய்ச்சினா குடிச்சா குப்பை கட்டினா போயேன். என்ன தினத்தை நீர வேலையாச்சு? என்னடா நான் வர நேரமாச்சு, இப்படி தலைய வாரி பூ வச்சு குட்டி வச்சு அப்படி எனக்காக சிரிச்சு பாத்து நிக்கவா? ஆட என்னங்கிற உன்னை பாக்கிறதுக்கு அவ்வளவு செஞ்சாரு தேவையா? ஆமா பள்ளி, நீ ஏன் என்கிட்ட அன்பா ஆசையா எதுவுமே பேச மாட்டேங்கிற? திருப்பி திருப்பி என்னத்த பேசுறதுங்கிற? நீ வள்ளினுவ, நான் மச்சானுவ, மறுபடியும் நீ வள்ளின்னு இழுப்ப. அதுக்குள்ள எங்க அண்ணன் ஞாபகம் வந்துடும், காதல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிடும். ஏதோ கண்ணாலம் கட்டிக்கணுமா, மனசு நிம்மதியோட இருந்தமானு இல்லையேங்கிறேன். அதுக்கு நீ உள்ள வருத்தப்படுறேன், அது காலாகாலத்துல நடந்தே தீரும். கொஞ்ச நெருக்கமா வாய, ஏன் கூச்சப்படுற கிட்ட வாய? ஐயோ என்னங்கிற, நீ யாராவது பாத்தாங்கன்னு ஒண்ணு கண்ணை முடிக்குவாங்க, இல்லன்னா பாத்து புறம் போடுவாங்க, அவ்வளவுதானே. பள்ளி உலகத்துக்கு நம்ம பயப்படவே கூடாது, அது கிடக்கிற ஒரு சாதாரண உரண்டை. பள்ளி உனக்கான எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கு. ஆமா நீயும் சொல்லிக்கிட்டேதான் இருக்கு. என்ன பிள்ளை இது, கொஞ்சம் இருந்தா விழுந்திருப்ப? அட என்னங்கிற, இப்பதானே சொன்னேன் எனக்காக எது வேணாலும் செய்வேன்னு? இப்போ தான் சொல்றேன், செய்ய தயாரதான். ஒண்ணும் இல்லைங்கிறேன், என் மேல உனக்கு உண்மையான அன்பு இருந்தா, காதல் இருந்தா இந்த இடத்த தாண்டு. தாண்டத பத்தி என்கிட்ட சொல்றியா? பாக்குறியா? பேசக்கூடாது, தாண்டுங்கிறேன். என்ன போய் நீ ஆம்பளை கட்டுப்பட்ட? எவ்வளவு ஆழமானாலும் சரி தாண்டி தாண்டணும். ஆமா அவ்வளவுதானே. இப்ப நடக்குது பாரு. அட என்னங்கறது, நடக்குமான விடுதுனா அவமானப்படுதுனா? இந்த பாரு, இது என்ன பெரிய கஷ்டங்கற, கம்பெல்லாம் தாண்டறங்கற. பேச மாட்டாத, தாண்டனே, தாண்டிட்டு இருக்கேன். இப்ப தக்கற நான் பெரிய ஆளுனு இந்த பாருங்கற, சாமர்த்தியம் இல்லைனாலும் புத்திசாலி தாங்கற. கல்யாணப்பா பாருங்கற, அடிக்கிற வரைக்கும் நிறுத்த மாட்டேன். அப்ப அந்தரத்திலே ஆடிக்கிட்டு இருக்கற அட பள்ளி, நான் தாண்டுவா கல்ல மாட்டேன்.
பக்கத்துல நிக்கிறீங்களா? நீங்க தான் எசமா என்ன காப்பாத்தணும். என்னடா வளர்ற? ஆமா எசமா, நீங்க தான் எசமா உயிர் பிச்சை கொடுக்கணும். நீங்க சரின்னு சொல்ற வரைக்கும் உங்களால நடக்க முடியாது எசமா. இப்ப நீ எழுந்திருக்க போறியா இல்லையா? மன்னிச்சுங்க, நான் ரொம்ப ஆபத்துல மாட்டிட்டு இருக்கேனுங்க. ஜமீன்தரையா மேசையில துடிக்குதுங்க, புருவம் உச்ச நிலைக்கு வந்துருச்சுங்க, கண்ணு இல்ல சிகப்பா ஜிகு ஜிகு ஜிகுங்க. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? புரிய முடியாது சொல்றேன். என்னமா நீங்க யாரோ ஒரு பொண்ணை காதலிக்கிறீங்களா? அந்த பொண்ணு யாருங்கிறது எனக்கு தான் தெரியும். இந்த மடப்பைய மாடசாமி பெரிய ஜமீன்தாரையாட்ட சொல்லி என்ன மாட்ட வச்சு விட்டாங்க. அவர் என்ன பார்த்து யாரும் அந்த பொண்ணு அப்படிங்கிறாருங்க. எனக்கு எப்படிங்க தெரியும்? ஏங்க நீங்க காதல் பண்ணும் போது என்ன கூட கூட்டி போனீங்கன்னு 24 மணி நேரத்துல அந்த பொண்ணு யாருங்கிறது நீ எனக்கு சொல்லல. உன்னை தலைகளா கட்டி போட்டு சவுக்காலி அடிப்பண்டாங்கிறாருங்க. அவர் அடி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல. இது உடம்பாது ஒரு அடி தானுங்களா? என் உயிர் உங்ககிட்ட தாங்க இருக்குது. நீங்க காதலிக்கிற அந்த பொண்ணு பேர் என்னங்க? அடிக்க வந்தா உதவி வாங்கறதுக்கு இல்ல உதவிக்கு கூட இந்த மாடசாமி அனுப்பிச்சா நல்லா இருக்கும். நீ யாரை வேண்டும் அழைத்து செல்லும். நாளை இரவு இந்த காரியம் நடந்தே தீர வேண்டும். ஐயா, இன்னும் சிங்காரம் முடியல, சீக்கிரம் கிளம்பு. இந்த இறங்குறேன், இந்த ஒரு நொடியில கிளம்பிடுறேன். சாதாரண சமாச்சாரமா? நம்ம கல்யாணத்தை முடிச்சாங்கன்னா நேரம் போயிடும். இல்ல இந்த அந்த அக்கறை எனக்கு இல்லையாங்கிற. நான் கூட முதல்ல உன்னை தப்பாதாங்கிற நினைச்சேன். நீ என்ன ஜமீன்தாரத்த மாட்டு விட பாத்துப்போ. இப்பதானே தெரியுது உன் தங்கமான குணங்கிற. நேரத்தை வீணாக்காத, நேரம் ஜமீன்தாரையாட்ட போவோம். ஐயா, இவதான் என்னுடைய பிராணவர், சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சு வைங்க அப்படின்னு கேட்போம். இந்த அவர் ஒண்ணு தப்பா நினைச்சு மாட்டாரங்கிறேன். அவருக்கே தெரியும் பையன் புச்சாலி உங்ககிட்ட ஒண்ணு வச்சு கூடாதுன்னு. அங்க வந்து பாரு, சீக்கிரம் சுறுசுறுப்பா நடன். வாங்குறேன். எனக்கு என்னமோ அங்க வர்றதுக்கு பயமா இருக்குங்கிற. என்ன பயம்? நம்ம காலம் கடைசி கட்டத்துக்கு வந்துருச்சு. இப்ப போய் கையா கால உதறிட்டு சும்மா தெரியுமாரு. எங்க அண்ணன் அங்க இருக்குமில்ல. மடசாமி தானே மனுஷனாவே, அவனை பத்தி என்ன பேச்சு? இப்ப கூட என்ன நடக்க போகுது? நேரா ஜமீன்தாரிட்ட போய் விசிட்டு சொல்ல போறேன். அவர் என்ன பண்ண போறாரு? ஏண்டாடே, நீ இந்த பொண்ணை கட்டிட்டு தான் தீரணமானு கேப்பாரு. ஆமாங்க, இல்லன்னா இது மாதிரி எங்கேயாவது உளுந்து உயிரை விட்டுறேன் சொல்ல போறேன். அப்புறம் என்ன பண்ண போறாரு? உன்னை பார்த்து ஏமா இந்த பையனை கட்டிட்டு விஷயம் தானே கேப்பாரு. நீ பயத்துல இல்லன்னு சொல்லிடாரு. ஆமான் சொல்லு. அப்புறம் அப்புறம் என்ன, மடியில் வந்து பணம் முடிச்சு தூக்கி போடுவாரு. நான் லவக்கு பிடிச்சுக்குவேன். அப்புறம் அப்புறம் நம்ம கல்யாணம் மச்சான். ஜமீன்தாரி அங்க தனியா நின்றுட்டு இருக்காரு. நான் போய் முதல்ல பேசி வர்றேன், அப்புறம் நான் கூப்பிடுறேன். இங்கே இரு, உராத்தாத. அடிப்படி கீழ் வந்து போச்சுங்க, கட்டு வந்துடுறேன். நடக்காது. உத்தரவுங்க அதுக்கு இல்லைங்க. என்ன நம்பிட்டு இருக்கிற அந்த பொண்ணு ஆத்திர குளத்துல வந்து உயிர் விட்டுருவோம். அதை பத்தி எனக்கு கக்கறை இல்ல. சரி, அதை பத்தி நமக்கு என்னங்கிற? அவதான சாப்பிடறேன். எதுக்கு ஒரு வார்த்தை கூப்பிட்டு கேட்டுருவோம்? வீரையா, நான் சொன்னா சொன்னதுதான். நீ மனையில உட்காருன்னா உட்கார்ந்துதான் ஆகணும். எதுவும் பேசக்கூடாது. பேச மாட்டேன். இன்னொன்னு, இந்த கல்யாணத்தை பத்தி நீ யாருட்டியாவது ஏதாவது பேசினதா தெரிஞ்சது? என்ன நடக்கும்னு நல்லா தெரியும். உங்க இஷ்டப்படியா செய்யுங்க. நான் வரேன். ஏங்க, என்னைக்கு நம்ம கல்யாணம்? என்ன என்னங்க சொல்ற? நம்ம கதை எப்படி முடியுது பாத்தியா? நான் உன்னை கல்யாணம் செய்துக்கிட்டு அடுத்த நிமிஷமே நான் செத்து போயிருவேன். நான் உன்னை கல்யாணம் செய்துக்கலன்னா நீ செத்து போயிருவேன். ஐயோ, என்னங்க உளற? நான் எங்க உளறேன்? ஜமீன்தாரால உளறறான். எனக்கு வேற இடத்துல கல்யாணம் நிச்சயம் போச்சு. பொண்ணு யாரு? யாரும் தெரியும், அவருக்கு தான் தெரியும். இது என்னங்க நியாயம்? யார கேக்குறேன்? அவரை கேளு. கேட்காத கொண்டு வரேன். நான் வரேன். என்ன பயந்தாங்குளி மாத்திரம் நினைக்காத. உயிரே போயிடும் போது மனுஷனுக்கு நியாயம் அநியாயத்தை பத்தி நினைக்க முடியாது. உன் மாத்திரம் சொல்றேன், காதலிச்சு கல்யாணம் முடிக்கிறது கடவுளுக்கே பிடிக்கல. என் மேல தப்பு இல்லை, என்ன விடுங்க.
தயாராச்சு.